character, knowledge, confidence. SRK Higher Secondary School, curriculum park. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, lasts forever. It's no friend to see the culture. Lovely teachers, thanks for wisdom. What's the culture, be the pattern. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road. Good evening, students. Today we are going to see 11th standard zoology. So last class we finished the different types of taxa. So classification la irukra different taxa pathi nama paadhom, phylum la irundhu kingdom varaikum nama paadhom. So today we are going to start the next topic, nomenclature. So nomenclature meaning enna nu pathinga, giving names. Nomenclature means giving names. So that is called the nomenclature. So ஒரு ஆர்கனிசம்க்கு நேமிங் கொடுக்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து நாமன்க்ளேச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கிசா, இனிமேன், எம்பரி, மன்னா, டோனா அண்டு உமானோ. ஸோ இன் ஆல் ப்ராபபிலிட்டி தீஸ் வேர்ட்ஸ் மஸ்ட் பி நியூ டு யூ. ஸோ எப்படி ரேண்டமாக செலக்ட் பண்ணி எப்படி பார்த்தாலும் இந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு புதுசாக தான் இருக்குது. ஸோ பட் தே ஆல் மீன் ஹியூமன். ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஒரே மீனிங் தான். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன். ஸோ எந்த வேர்டு எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரே சிங்கிள் மீனிங் தான். எந்த மீனிங்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இட் இஸ் கால்டு த ஹியூமன். ஹியூமன் இன் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ். ஸோ எல்லா லாங்குவேஜஸில், எல்லா ஃபாரின் லாங்குவேஜஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மீனிங். என்ன மீனிங்னாக்கா ஹியூமன் அப்படிங்கிற ஒரே மீனிங் தான். ஸோ தெர் ஆர் ப்ரெசன்ட்லி மோர் தென் 6,000 லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு அண்ட் அன் அனிமல் கேன் பி நேம்டு இன் மோர் தென் 6,000 வேஸ். ஸோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குனாக்கா நியர்லி 6,000 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 6,000 லாங்குவேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 6,000 வேஸில் வந்து நம்ம ஒவ்வொரு அனிமல்க்கும் நேமிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி ஒன் டு ஹாவ் ஏ குட் ஃபங்க்ஷனிங் நாலேஜ் ஆஃப் மோஸ்ட் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வந்து ஒரு பர்சனால் வெல் வர்ஸ்டாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ தட் அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் தேர் அரைசஸ் ஏ நீட் ஃபார் ஏ யூனிவர்சலி அக்செப்டட் scientific naming system for all organisms. ஸோ அதனால் என்ன அரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு காமன் வே, யூனிவர்ஸ்லாம் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் த சயின்டிஃபிக் நேமிங் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் பேர் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா சயின்டிஃபிக் நேமிங் சிஸ்டம் ஃபார் ஆல் ஆர்கனிசம்ஸ். எல்லா ஆர்கனிசம்ஸ்க்கும் வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு அனிமல்ஸ் or taxonomic group is called nomenclature. So this is very important question. What is nomenclature? So அப்படின் 2 marks ல கேட்கலாம். So the process of assigning scientific names to animals or taxonomic group. So ஒரு அனிமல்ஸுக்கு வந்து scientific name கொடுக்கறதோ அப்படி இல்லைனா taxonomic groupsல scientificாக வந்து explain பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா nomenclature. So for example, worldwide the scientific name Homo sapiens denotes human. So ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Homo sapiens.
ஸோ வேர்ல்டு வைடு இந்த வேர்டுக்கு ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேம்க்கு எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனை டினோட் பண்ணுற இந்த சயின்டிஃபிக் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ வேர்ல்டு வைடாக இந்த வேர்டு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்ட் குரூப்பிங் வேர் டன் டு ஃபெசிலிட்டேட் எ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த யுனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராசஸும் குரூப்பிங் கிளாசிஃபிகேஷன்னா என்னது அரேஞ்சிங் ஆர்கானிசம்ஸ் இன் ஏ சிஸ்டமேட்டிக் வே. ஸோ தட் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ குரூப்பிங்கும் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா அனிமல்ஸை வந்து ப்ராப்பராக குரூப் பண்ணி அரேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு ஆர்கனிசம்ஸை பற்றி நம்ம டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதோட கேரக்டர்ஸை அதோட ஸ்ட்ரக்சரல் மார்ஃபாலஜியை வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப் அமாங் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு எந்த வகையில் அந்த அனிமல்ஸ் வந்து ரிலேட் ஆகிருக்கு, அது எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அதை பற்றி நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம எப்படி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் அண்டு குரூப்பிங் ப்ராசஸ் மூலமா தான். So it plays a vital role in the arrangement of known species based on their similarities and dissimilarities. Similarities means same characters, dissimilarities means different characters. So அதனால் இந்த classification and grouping, அதாவது nomenclature process வந்து it plays a vital role, that is very important role இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நோன் ஸ்பீஷீஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பீஷீஸை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷனும் குரூப்பிங் ப்ராசஸும் தான். எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா பேஸ்டு ஆன் த சிமிலாரிட்டிஸ், அனிமல்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இருக்கிற சிமிலர் கேரக்டர்ஸ், அதே மாதிரி டிஸ்சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸையும் பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. So numerous characters such as morphology, genetic information, habitat, feeding pattern, adaptations, evolution, etc. are examined before an organism is named. So ஒரு organism naming கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஸோ பிஃபோர் அன் ஆர்கனிசம் இஸ் நேம்டு, ஒரு ஆர்கனிசம்க்கு நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒன் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி மீன்ஸ் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்கும்போது அப்பியரன்ஸ் வெளிப்புறமாக தெரிகிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து மார்ஃபாலஜியில் வரும். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரு ஆர்கனிசமோட ஜீன் லெவலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹேபிட்டட், ஹேபிட்டட் மீன்ஸ் லிவிங் பிளேஸ். ஸோ அந்த ஆர்கனிசம் எந்த பிளேஸில் வந்து வாழ்து, வெதர் இட் இஸ் இன் அக்வாட்டிக் என்வரான்மெண்ட் வாட்டர் என்வரான்மெண்ட்டில் இருக்குதா, இல்லை டெரஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட் லேண்ட் என்வரான்மெண்ட்டில் இருக்குதா, இல்லை ஏரியல் என்வரான்மெண்ட் அதாவது ஸ்பேஸில் இருக்குதா. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆர்கனிசம்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபீடிங் பேட்டர்ன், எப்படி அந்த அனிமல்ஸ் வந்து ஃபுட்டு எடுத்துக்குது, எப்படி அதோடய யங் ஒன்ஸ்க்கு வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுது, அதை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அடாப்டேஷன்ஸ். ஸோ எந்தெந்த ரீஜன்ஸில் அந்த அனிமல்ஸ் வந்து அடாப்ட் ஆகிருக்கு, இப்போ சில அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூல் என்வரான்மெண்ட்டில் இருக்கும், ஆனால் அதே அனிமல்ஸ் எங்கே இருக்காது, டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த அனிமல்ஸோட அடாப்டிவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எவல்யூஷன், எவல்யூஷன் மீன்ஸ் பரிணாம வளர்ச்சி. அந்த ஆர்கனிசம் எப்படி அதோட ஆன்செஸ்டர்லேருந்து நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி தாண்டி எப்படி ஒரு நியூ ஸ்பீஷீஸாக ஃபார்ம் ஆகிருக்கு, அதை பேஸ் பண்ணியும் வந்து நேமிங் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஃபார் கிவிங் நேம் டு த அனிமல்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் பயாலஜி இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளேச்சர் அண்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் பயாலஜி, ஸோ சிஸ்டமேட்டிக் பயாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ பயாலஜி அப்படின்னாலே ஸ்டடி ஆஃப் லைஃப் ஆர் ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் தான் வந்து பயாலஜி. சிஸ்டமேட்டிக் பயாலஜி மீன்ஸ் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட், இந்த பயாலஜியில் எல்லா அனிமல்ஸையும் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதோட கேரக்டர்ஸ் அதோட பிஹேவியர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா, தட் இஸ் கால்டு த சிஸ்டமேட்டிக் பயாலஜி. இந்த சிஸ்டமேட்டிக் பயாலஜியோட டெவலப்மெண்ட்டோட எது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அண்டு
க்ளாசிஃபிகேஷன் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெரி இம்பார்ட்டண்ட் இன் சிஸ்டமேட்டிக் பயாலஜி. ஸோ நாமன்க்ளேச்சர் இஸ் நாட் அன் என் டு சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸனமி, பட் இட் இஸ் நெசசரி இன் ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் பயோடைவர்சிட்டி. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாமன்க்ளேச்சர் அதாவது நேமிங் கொடுக்கறது வந்து டாக்ஸனமியோடையும் சிஸ்டமேட்டிக்ஸோடையும் ஒரு என் ப்ராசஸ் கிடையாது, பட் ஆனால் இட் இஸ் வெரி நெசசரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோ மீன்ஸ் லைஃப், டைவர்சிட்டி மீன்ஸ் வேரியேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஏர்த்தில், ஸோ அதை பற்றினியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த நாமன்க்ளேச்சரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. ஸோ நாமன்க்ளேச்சர் ஃபங்க்ஷன்ஸ் டு ப்ரொவைட் நேம்ஸ் ஃபார் ஆல் டாக்ஸா அட் ஆல் லெவல்ஸ் இன் த ஹைரார்கி ஆஃப் லைஃப். ஸோ நாமன்க்ளேச்சரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா டாக்ஸாவில், இப்போ டாக்ஸாவில் டிஃப்ரெண்ட் டாக்ஸாஸ் இருக்கு இல்லையா, ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்டு ஸ்பீஷீஸ். இந்த எல்லா டாக்ஸாவில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நேமிங் கொடுக்கறது தான் வந்து இந்த நாமன்க்ளேச்சரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நேமிங் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். So it is abbreviated as ICZN. So this is very important word, International Code of Zoological Nomenclature. One word la kekalam illa two marks la vande kekalam. So adanalae inda animals ellathukume vande naming pandradhukku oru common ana rules vande kondu vandanga. Yaaren pathingna ka International Code of Zoological Nomenclature. So the scientific name ensures that each organism has only one name. ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கனிசம்க்கு ஒரே ஒரு நேம் மட்டும்தான் கொடுக்கறது, தட் இஸ் கால்டு த சயின்டிஃபிக் நேம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். பைனாமியல் நாமன்க்ளேச்சர், ஸோ இன் லாட்டின் எல் மீன்ஸ் லாட்டின், பை மீன்ஸ் டூ, நாமன் மீன்ஸ் நேம். ஸோ இந்த வேர்டை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, பைனும் நாமன்னும். பைக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா டூ, நாமன் மீன்ஸ் நேம். ஸோ பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் ப்ரின்சிபல்ஸ் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு நோன் ஆர்கனிசம்ஸ். ஸோ பயாலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சில ப்ரின்சிபல்ஸ் யூனிவர்சலி எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ப்ரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனிசம்ஸ்க்கு சயின்டிஃபிக் நேமிங் கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் ப்ரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஈச் நேம் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த சயின்டிஃபிக் நேமில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் கால்டு த ஜெனரிக் நேம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்டு த ஸ்பெசிஃபிக் எபிதட். ஸோ தெர் ஆர் டூ காம்பனன்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சயின்டிஃபிக் நேம். ஒன் இஸ் த ஜெனரிக் நேம், அனதர் ஒன் இஸ் த ஸ்பெசிஃபிக் எபிதட். So the system of naming the organism is called binomial nomenclature, which was popularized by Carolus Linnaeus and practiced by biologists and all over the world. So இந்த மாதிரி ரெண்டு நேமிங் கொடுக்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஸோ இதை வந்து யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கெரோலஸ் லினேயஸ். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் கெரோலஸ் லினேயஸ் இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸோனமி. ஸோ இதை தான் வந்து மற்ற பயாலஜிஸ்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய சயின்டிஃபிக் நேம்க்கு. ஒன் இஸ் த நேஷ்னல் பேர்ட் இந்தியன் பீஃபால், அதாவது நம்ம பீகாக் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பாவோ கிறிஸ்டாட்டஸ். ஸோ த நேஷ்னல் அனிமல் டைகர், இட்ஸ் சயின்டிஃபிக் நேம் இஸ் பாந்தீரா டைக்ரிஸ். அண்ட் த தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட் இஸ் த காமன் எமரால்டு டவ், தட் இஸ் கால்டு த சால்கோஃபாப்ஸ் இண்டிகா. தீஸ் ஆர் த சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ். ஸோ இப்போ நம்ம பைனாமியல் நாமன்க்ளேச்சர் ஒரு அனிமலுக்கு ரெண்டு நேம் கொடுக்குற ப்ராசஸ் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர், அதாவது ஒரு அனிமலுக்கு த்ரீ நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ட்ரைன் மீன்ஸ்
3. So that is called the trinomial nomenclature. So this naming system was proposed by Huxley and Strickland. So in the naming system வந்து யார் ப்ரொபோஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹக்ஸ்லியும் ஸ்ட்ரிக்லாண்ட் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைனாமன் மீன்ஸ் த்ரீ நேம்ஸ், அதாவது ஜெனரிக் நேம், ஸ்பீஷீஸ் நேம் அண்டு சப் ஸ்பீஷீஸ் நேம். ஸோ பைனாமியல் நாமன் கிளிச்சரில் ரெண்டு நேம் தான் இருக்கும், ஜெனரிக் நேமும் ஸ்பீஷீஸ் நேம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப் ஸ்பீஷீஸ் நேம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டாக்ஸா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஸ்பீஷீஸ் விச் ஹாவ் லார்ஜ் வேரியேஷன்ஸ் தென் ட்ரைனாமியல் சிஸ்டம் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த ட்ரைனாமியல் சிஸ்டம் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த ஸ்பீஷீஸில் ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷீஸும் வந்து காமனாக இருக்கணும். ஸோ அப்படி காமனாக இல்லாமல் இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ், அதாவது டிஃப்ரென்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸை வந்து சப் ஸ்பீஷீஸாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் கொடுப்பாங்க, தட் இஸ் கால்டு த ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டிசிமிலாரிட்டிஸ் தி ஸ்பீஷீஸ் கெட்ஸ் கிளாஸிஃபைட் இன் டு சப் ஸ்பீஷீஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கனாக்கா டிசிமிலாரிட்டிஸ். ஸோ சிமிலாரிட்டிஸ் இல்லை, டிஃப்ரென்சஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி தான் இந்த சப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற இன்னொரு டாக்ஸா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைனாமினல் நாமன்கிளேச்சர் சிஸ்டம் விச் ஹேஸ் அன் அடிஷன் ஆஃப் சப் ஸ்பீஷீஸ். ஸோ பைனாமியல் நாமன்கிளேச்சர் ரெண்டு நேமிங் கொடுக்குற சிஸ்டமோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனாமினல் நாமன்கிளேச்சர். ஸோ இதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா சப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸாக மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் த த்ரீ நேம்ஸ் ஆர் செட் இன் இட்டாலிக்ஸ் அண்ட் ஒன்லி த ஜெனரிக் நேம் இஸ் கேபிட்டலைஸ்டு இஃப் ஹேண்ட் ரிட்டன் தென் இட் ஷுட் பி அண்டர்லைன்டு செப்பரேட்லி. ஸோ இந்த எல்லா த்ரீ நேம்ஸுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி இன் இட்டாலிக்ஸ், இட்டாலிக்ஸில் தான் இருக்கும். அண்ட் ஒன்லி த ஜெனரிக் நேம், அந்த ஃபஸ்ட்டு வேர்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு த ஜெனரிக் நேம். அது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் இன் கேபிட்டலைஸ்டு, ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ இஃப் ஹேண்ட் ரிட்டன், இப்போ நம்ம இது வந்து பிரிண்டட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இட்டாலிக்ஸில் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம ஹேண்ட் ரிட்டன் கையால் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இட் ஷுட் பி அண்டர்லைன்டு செப்பரேட்லி. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் ஃபார் நாமன்கிளேச்சர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிரிண்டட் ஃபார்மில் இருந்தால் அந்த சயின்டிஃபிக் நேம் இட்டாலிக்ஸில் இருக்கணும், ஹேண்ட் ரிட்டனில் இருந்தாக்கா அந்த சயின்டிஃபிக் நேம் என்ன பண்ணணும்னா அண்டர்லைன் பண்ணணும், இட் ஷுட் பி அண்டர்லைன்டு. ஸோ எக்ஸாம்பிள் கார்வஸ் ஸ்ப்ளெண்டன் ஸ்ப்ளெண்டன்ஸ் இந்தியன் ஹவுஸ் க்ரோ. ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா காமன் க்ரோ, அந்த காமன் க்ரோவோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா கார்வஸ் ஸ்ப்ளெண்டன் ஸ்ப்ளெண்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ நேம்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரைனாமினல் நாமன்கிளேச்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டாட்டானமி. ஸோ வாட் இஸ் மீன்டு பை டாட்டானமி அப்படின்னு 2 marks கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங் த அனிமல்ஸ் இன் விச் த ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீஷீஸ் நேம் ஆர் த சேம் இஸ் கால்டு டாட்டானமி. ஸோ டாட்டானமினா என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து ஜெனரிக் நேமும் ஸ்பீஷீஸ் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இங்கே டாட்டானமியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெனரிக் நேமும் ஸ்பீஷீஸ் நேமும் சேமாக தான் இருக்கும், தட் இஸ் கால்டு த டாட்டானமி. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாஜா நாஜா. ஸோ த இந்தியன் கோப்ரா, நம்ம பார்க்குறோம் இல்லையா கோப்ரா நல்ல பாம்பு, அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா நாஜா நாஜா. ரெண்டு நேமும் வந்து சேமாக தான் இருக்கும், ஜெனரிக் நேமும் ஸ்பீஷீஸ் நேமும், திஸ் இஸ் த ஜெனரிக் நேம் திஸ் இஸ் த ஸ்பீஷீஸ் நேம், ரெண்டுமே சேமாக இருக்கும், தட் இஸ் கால்டு த டாட்டானமி. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஸோ இந்த அனிமல்ஸ்க்கு நேமிங் கொடுக்கறதுக்கு வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ரூல்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா ICZN வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஒன் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி இட்டாலிசைஸ்டு இன் பிரிண்டட் ஃபார்ம் அண்ட் இஃப் ஹேண்ட் ரிட்டன் இட் ஷுட் பி அண்டர்லைன்டு செப்பரேட்லி. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஸோ அந்த சயின்டிஃபிக் நேம் வந்து பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி இட்டாலிசைஸ்டு. ஸோ இப்போ ஹேண்ட் ரிட்டனாக இருந்தாக்கா இட் ஷுட் பி அண்டர்லைன்டு செப்பரேட்லி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ஒன் இஸ் த ஜெனரிக் நேம் ஜீனஸ் ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் ஷுட் பி இன்
அப்பர் கேஸ். ஸோ அந்த சயின்டிஃபிக் நேம் எழுதும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜீனஸ் நேம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ஸ்டார்டட் இன் அப்பர் கேஸ் வருது கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இப்போ நாஜநாதன் பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும். த ஸ்பெசிஃபிக் நேம் ஸ்பீஷீஸ் ஷுட் பி இன் லோயர் கேஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்பீஷீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ த சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் எனி டூ ஆர்கனிசம்ஸ் ஆர் நாட் சிமிலர். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ரூல். ஸோ அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் ரெண்டு ஆர்கனிசம்ஸ், எந்த ரெண்டு ஆர்கனிசம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து சிமிலராக சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நேம் ஆர் அப்ரவேட்டட் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ ஃபஸ்ட் பப்ளிஷஸ் த சயின்டிஃபிக் நேம் மே பி ரிட்டன் ஆஃப்டர் த ஸ்பீஷீஸ் நேம் அலாங் வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லயன் ஃபெலிஸ் லியோ லின் 1758 ஆர் ஃபெலிஸ் லியோ எல் 1758. ஸோ திஸ் இஸ் த அனதர் ரூல். இப்போ வந்து ஒரு ஆர்கனிசம் வந்து யார் ஃபஸ்ட்டு நேமிங் கொடுத்தாங்களோ அந்த சயின்டிஸ்டோட நேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த சயின்டிஃபிக் நேமுக்கும் பக்கத்தில் வந்து எழுதுவாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லயனோட சயின்டிஃபிக் நேம் ஃபெலிஸ் லியோ. ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு இதுக்கு நேமிங் கொடுத்தாங்க, லைனுக்கு இப்படி ஒரு சயின்டிஃபிக் நேம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெரலஸ் லினேயஸ். ஸோ அவர் தான் வந்து ஃபெலிஸ் லியோ அப்படிங்கிற ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணார். ஸோ அதனால் லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட் வச்சு கமா போட்டுட்டு பக்கத்தில் எந்த இயரில் வந்து அவர் அந்த நேம் கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்க, 1758. இப்படியும் நீங்கள் வந்து எழுதலாம், அப்படி இல்லைனாக்கா ஃபெலிஸ் லியோ எல் டாட் வச்சு கமா போட்டு 1758. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ், இஃப் த ஸ்பீஷீஸ் நேம் இஸ் ஃப்ரேம்ட் ஆஃப்டர் எனி பர்சன்ஸ் நேம், த நேம் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஷல் எண்ட் வித் ஸ்மால் ஐ, அப்படி இல்லைனா ரெண்டு ஐ ஆர் ஏஇ. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரூல். அதாவது ஸ்பீஷீஸ் நேம் மட்டுமே வந்து சில சயின்டிஸ்ட் சில பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பீஷீஸ் நேமுக்கும் எண்டாகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு ஸ்மால் லெட்டர் ஐ போடுவாங்க, அப்படி இல்லைனா ரெண்டு ஐ, அப்படி இல்லைனா ஏஇ அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணுவாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் ஏ கிரவுண்ட் டுவெல்லிங் லிசார்டு க்ரையோடாக்டைலஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட சயின்டிஃபிக் நேம், கிரவுண்ட் லிசார்டோட சயின்டிஃபிக் நேம் க்ரையோடாக்டைலஸ் ஹஸ் பீன் டிஸ்கவர்டு அண்ட் நேம்ட் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் வராத்கிரி. ஸோ இந்த சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்பீஷீஸ் நேமை வந்து டிஸ்கவர் பண்ணது. அதனால் இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், க்ரையோடாக்டைலஸ் வராத்கிரி. ஸ்பீஷீஸ் நேமில் சயின்டிஸ்டோட நேம் கொடுத்துருவாங்க, அப்படியே எழுதாமல் லாஸ்ட்டாக ஒரு ஐ வந்து ஸ்மால் லெட்டர் ஐ வந்து சேர்த்துருவாங்க, ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் த நாமன்கிளேச்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் லைன். ஸோ ஒன் மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க, ஸ்பீஷ் விச் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஸ்பீஷீஸ். ஸோ எல்லா டாக்ஸாக ஒரு சிஸ்டமேட்டிக் குரூப் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து பேசிக் யூனிட் லாஸ்ட்டாக எதில் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸில் தான் வந்து எண்ட் ஆகும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்டு த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ த டேர்ம் ஸ்பீஷீஸ் வாஸ் காயின்டு பை ஜான் ரே. யார் வந்து இந்த டேர்ம் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை காயின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ரே. அண்ட் இன் ஹிஸ் புக் ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம் இட் கன்டைன்ஸ் 3 volumes. ஸோ எந்த புக்கில் அவர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட புக்கான ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிற புக்கில் தான் வந்து ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன் எந்த இயரில் பார்த்தீங்கன்னா இன் 1693 டிஸ்கிரைப்டு. ஸோ அவர் ஸ்பீஷீஸ்னால் என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, ஸ்பீஷீஸ் ஆஸ் ஏ குரூப் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி சிமிலர் ஆர்கனிசம்ஸ். ஸோ ஸ்பீஷீஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், மார்ஃபாலஜி மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆர் கேரக்டர்ஸ்.
எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் சிமிலர், எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அந்த அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தே ஆர் அரைசிங் ஃப்ரம் ஏ காமன் ஆன்சஸ்டர். ஸோ எல்லா ஸ்பீஷீஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இந்த ஆரிஜின் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் காமன் ஆன்சஸ்டர். ஸோ தட் இஸ் கால்டு த ஸ்பீஷீஸ். டிஃபைன் ஸ்பீஷீஸ் அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஸ்பீஷீஸ், வாட் இஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு எப்படி வேணாலும் இந்த இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கெரோலஸ் லினேயஸ் இன் ஹிஸ் புக் சிஸ்டமா நேச்சுரா கன்சிடர்ட் ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நம்ம இங்கேயே பார்த்தோம். ஸோ ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் யார் ஃபஸ்ட்டு சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கெரோலஸ் லினேயஸ். ஹீ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ எதில் சொல்லியிருக்காருனா அவரோட புக்கான சிஸ்டமா நேச்சுரலில் தான் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்பீஷீஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். So species can be defined as a group of organisms that have similar morphology and physiology and can interbreed to produce fertile offsprings. So species எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஸோ என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், தே ஹாவ் சிமிலர் மார்ஃபாலஜி, அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். அதோட ஃபிசியாலஜி அதாவது இன்டர்னல் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா சிமிலராக தான் இருக்கும். அண்ட் கேன் இன்டர்ப்ரீடு. ஸோ அந்த அனிமல்ஸ் ஒரு அனிமல்ஸ்க்கும் இன்னொரு அனிமல்ஸ்க்கும் ஏன்னா தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ், அதனால தே கேன் ப்ரீட் தெம்செல்ஸ் அண்ட் தே ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஸோ யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிஃபைன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆன்சரும் நீங்கள் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒன், டிஃபைன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இன் 1859 சார்லஸ் டார்வின் இன் ஹிஸ் புக் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் explains the evolutionary connection of species by the process of natural selection. So in 1859 la pathina Charles Darwin so avaroda book ana origin of species la enna explain pannirkaru naka evolutionary connection of species by the process of natural selection. So natural selection natural select pandra animals adhaadu dominant animals. ஸோ தெர் ஆர் டூ குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, டாமினன்ட் ஒன்று இருக்குது, ரிசர்சிவ் ஒன்று இருக்குது. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அனிமல்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த டாமினன்ட் அனிமல்ஸ் தான் வந்து ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து எப்படி அது ஒவ்வொரு அனிமல்க்கும் இன்னொரு அனிமல்க்கும் கனெக்ட் ஆகிருக்கு, எவல்யூஷனரி ப்ராசஸில் எப்படி அது கனெக்ட் ஆகி இவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற அவரோட புக்கில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். ஸோ வி கண்டினியூ த நெக்ஸ்ட் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ டுடேஸ் ஹோம் ஒர்க் எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் அண்ட் செகண்ட் க்வெஸ்சன் இஸ் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ்.